கரூர் பேருந்து நிலையம், மினி பேருந்து நிலையம், வெங்கமேடு, காந்தி கிராமம், புளியூர், கரூர் சுங்க கேட் உள்ளிட்ட கரூர் மாவட்டத்தோட பல பகுதிகளிலையும் தமிழக அரசே நடவடிக்கை எடுன்ற போஸ்டர் ஒட்டி இருக்க சம்பவம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெரிய அளவில் வைரலாகி வருது. அந்த போஸ்டரில் சிலம்பரசனோட தந்தையும் நடிகருமான டி ராஜேந்தருடைய புகைப்படம் சின்ன சைஸ்லையும், அதே அளவுலேயே சிலம்பரசன் ரசிகர் மன்ற அகில இந்திய தலைவர் வாசுவுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு. அந்த போஸ்டரில் ஒரு பக்கம் நடிகர் சிலம்பரசனோட புகைப்படத்தை போட்டு அதுக்கு பக்கத்தில் எங்கள் ஆறுயிர் அண்ணன் சிலம்பரசன் டிஆர் அவர்களின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற தமிழ் திரையுலகின் கட்டப்பஞ்சாயத்து கூட்டத்தின் மேலே உடனே நடவடிக்கை எடுன்ற வாசகங்களும் இடம்பெற்றிருக்கு. அகில இந்திய தலைமை நற்பணி இயக்கம், கரூர் மாவட்ட சிலம்பரசன் டிஆர் தலைமை நற்பணி இயக்கம்ன்ற வார்த்தைகளும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருக்கு. இது பற்றி கரூர் மாவட்ட சிலம்பரசன் ரசிகர் மன்ற தலைவர் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். எங்களோட ஆறுயிர் தலைவர் சிலம்பரசன் நடித்து பெரிய அளவில் ரிலீஸ் ஆக இருக்க மாநாடு திரைப்படத்தை ரிலீஸ் ஆக விடாமல் சதி பண்ணுறதாகவும் தொடர்ச்சியாக சிம்பு நடிச்சிட்டு இருக்க படங்களுக்கு ரெட் கார்டு போடுறாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் முக ஸ்டாலின் பெயரை சிலர் தவறாக பயன்படுத்தி மிரட்டுறாங்க. சிம்பு நடிச்சிருக்க மாநாடு திரைப்படத்தை ரிலீஸ் ஆக விடாமல் தடுக்கிறாங்க. இது பற்றி ஏற்கனவே சிம்புவோட தந்தை டி ராஜேந்தர், தாயார் உஷா ராஜேந்தர் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது போலவே தீபாவளிக்கு சிம்பு நடித்த மாநாடு படத்தை ரிலீஸ் ஆகாமல் தடுத்தா முதலமைச்சர் முக ஸ்டாலினோட கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகிற வகையில் அவர் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க தமிழக அளவில் இருக்க சிம்புவோட ரசிகர்கள் தயாராக இருக்காங்கன்னு சுரேஷ் தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் தான் தமிழ் சினிமா வட்டாரத்திலேயே இப்போ பரபரப்பான பேச்சு பொருளாக மாறியிருக்கு.